மூன்றாம் தேதி நடந்த விழா வைர விழா அல்ல, அது வயதானவர்களின் விழா. பெரிய அரிய கண்டுபிடிப்பு. ஓ, ஆனா சோசியக்காரங்க சொல்லிட்டாங்க, அந்த அம்மா சமாதிக்கு போனையும் கூட வீணா போயிட்டாங்க. தான் போயிடாத, அதான் உனக்கு கடைசி சமாதி ஆயிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சமாதிக்கு போய் போய் வீணா போயிருக்கேன். பன்னீர் போனாரு, முதலமைச்சர் பதவி முடிஞ்சு. சசிகலா போச்சு, உள்ள போயிருச்சு. தீபா போச்சு, புருஷன் புதுக்கட்சி தொடங்கிட்டான். நிதி நிலை அறிக்கை வாசித்தீர்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மாம்பு விதையில பொருள்தலி அம்மா அவருடைய நிதிநிலை அறிக்கை, மாண்பு விதையில பொருள்தலி அம்மா அவருடைய அந்த நிதியை நாங்கள் வாசித்து மாண்பு செய்தோம்ல. அது போதும் கூடா, நீயும் உன் நிதிநிலை அறிக்கைங்க. வைகை அணையை நீராவியிலிருந்து காப்பாற்றுவதற்காக தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்காததை, ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்காததை, பெஞ்சமின் பிராங்க்ளின் கண்டுபிடிக்காத ஒரு அபூர்வமான அறிவியல் கண்டுபிடிப்பை எங்க மதுரைக்காரர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வைகை அணையை தெர்மாகோல் போட்டு மூடினதோட பரவாயில்ல, செலோடேப் போட்டு ஒட்டினான் பாருங்க. அதுலதான் எங்கேயோ போயிட்டான். நோபல் பரிசு இப்ப கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. கமிட்டி பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர் டிவியில பேசுறாரு, பாலில வந்து பார்மாலிகேட் ஒரு பொருள் வந்து கலந்து வச்சிருக்கா, அது கெட்டு போகாம இருக்கிறதா கலக்குதே, ஆனா அது வயித்த கெடுத்து போகுதுல்ல, அது ஏன் வயித்த கெடுக்குதே? உன் வயித்த உனக்கு கெடுத்துட்டான், அதனால இப்ப பால் வந்து வயித்த கடுக்குதுன்னு இவருக்கு வயித்த கடுப்பு வந்து வெளியே சொல்லிக்கிருக்காரு. பால் கெட்டு போச்சுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பே நீதானையா செய்யணும். இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, ஓ பன்னீர் செல்வான், செல்ஃப் எடுக்காத வண்டி. அவர் எதோ எடுக்கும் நினைச்சு பெட்ரோல் போட்டு எனது அத்தையும் பிறந்த நாள் அன்று ஒரு அண்டாவில் கோதுமை மாவு வாங்கி அல்வா கிண்டி உருண்டை உருண்டையாக பிடிச்சி தொண்டர்களுக்கெல்லாம் வாயில் கொடுக்கணும். வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. என் பேரவை என்னானே தொடங்கி அப்படிங்கிறதுக்குள்ள புருஷன் பக்கத்து சந்தையில் கட்சி தொடங்கிட்டு இருக்கேன். ஒரு சிவனோட சிலையை திறக்கிறதுக்கு வந்திருந்தார். அவர் எப்படி பேசுறாருங்கிறத நான் பேசி காட்டுறேன். The Lord Shiva is the power of the world. His wife Parvati is energy of the world. Energy. Energy. The power and energy is Shiva and Parvati and Shakti. Tum perek bhota hai. மேற சபுனக்கு ராணி கப்பு ஆகி தூராலி ஆகிய தும்மே தமிழிசை சவுந்தரராஜனை இந்த மேடையில இன்னைக்கு நான் சவால் விடுறேன். ஒன்னாம் கிளாஸ் புத்தகத்தை மேல படிச்சிருவாமா? நீ மூணாவது வகை ஒண்ணு இருக்கும் தொலைச்சிருவேன் உன்னை. அப்படின்னா என்னை எப்படி தொலைப்பீங்க? என்னை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியுமா? ஏங்க அப்படின்னுச்சுனா இவதான் புருஷனை கொட்டி கவுக்கிற நாய், வேற யாரும் இல்ல. நரேந்திர மோடி இந்த கேட்டகரி தான். அழகாக அப்படி கொனட்டி கொனட்டி பேசி மூணு வருஷத்தை ஓட்டிட்டாரியா? அத்தான் அத்தான் அத கொஞ்சம் எடுங்கத்தான், பிளீஸ் தான் அதை எடுங்கத்தான். அப்படின்னா புது கல்யாணத்துக்காரங்கன்னு அர்த்தம். அத்தான் பிளீஸ் அதை எடுங்கத்தான். கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு போங்க. அதை எடிய நாலு வருஷம். அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு போனீங்க, போய் பாருங்க. கொப்பனை அதை எடுக்க சொல்ற அப்படின்னு பிள்ளைய கூப்பிடுவான். இப்ப என் மனைவி வந்து உட்காந்துருக்கு மேடையில். எங்க வீட்டில் ஒரு பொருளை எப்படி எடுக்க சொல்லுவா, நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்னு சொல்றேன். எங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கிறீங்க? ஒன்னும் இல்லை, நான் பாட்டுக்கு ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவேன். இப்ப கைதட்டுற ஆளுக பூரா நம்ம குரூப்பா தான் இருக்கும் போல.